எருசலேமுக்கு போகிறவர்கள். அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பென்யமீன் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியருமன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததுமன்றி வெள்ளி பனிமுட்டுகளையும் பொன்னையும் மற்ற வஸ்துக்களையும் மிருக ஜீவன்களையும் உச்சிதமான பொருள்களையும் கொடுத்து அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். கோரேசின் ஆணை யூதர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது. பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிற யூதர்களில் அநேகர் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக எருசலேமுக்கு புறப்பட்டு போகிறார்கள். பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவின அதே கர்த்தர் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிற யூதர்களுடைய ஆவிகளையும் ஏவுகிறார். அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட எருசலேமுக்கு புறப்பட்டு போகிறார்கள். எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பென்யமீன் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லோரும் எழும்புகிறார்கள். பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிற யூதர்களில் சிலர் அந்த தேசத்திலேயே தங்கிவிட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். யூதா தேசத்தை பற்றி நினைக்கும் போதே அவருடைய மனதிலே சோர்வுகளும் அசதிகளும் அவிசுவாசங்களும் உண்டாகிறது. பாபிலோன் தேசத்திலிருந்து நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணினால்தான் எருசலேமுக்கு போய் சேர முடியும். அவருடைய மனைவிமார்களும் பிள்ளைகளும் பிரயாணம் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள். யூதா தேசம் யூதர்களின் சொந்த தேசமாக இருந்தாலும் 70 வருஷங்களாக அவர்கள் பாபிலோன் தேசத்தில் இருப்பதினால் பாபிலோன் தேசம் அவர்களுடைய சொந்த தேசம் போலவும் யூதா தேசம் அவர்களுடைய அந்நிய தேசம் போலவும் ஆயிற்று. பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிறவர்களில் அநேகர் பாபிலோன் தேசத்தில் பிறந்தவர்கள். அவர்களுக்கு எருசலேமுக்கு எப்படி போக வேண்டும் என்று வழியும் தெரியாது. அவர்கள் எருசலேமுக்கு போக வேண்டும் என்றால் இதுவரையிலும் போய் பழக்கப்பட்டிராத புதிய பாதையில புதிய ஊருக்கு போவது போல போக வேண்டும். எருசலேமில் இப்போது ஒன்றுமே இல்லை. எல்லாம் பாலடைந்து அழிந்து போய் கிடக்கிறது. யூதா தேசத்தை சுற்றிலும் சத்துருக்கள் இருக்கிறார்கள். சிறையிருப்பில் இருந்து எருசலேமுக்கு போகும்போது யூதர்களால் சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண முடியாது. யூதர்கள் 70 வருஷங்களாக சிறையிருப்பில் இருந்தவர்கள். அவர்களுக்கு யுத்த பயிற்சி இல்லை. பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிறவர்களில் அநேகர் தங்களுடைய நிலைமையையும் சூழ்நிலைகளையும் யோசித்து பார்த்து பாபிலோன் தேசத்திலேயே தங்கிவிட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறார்கள். ஒரு சிலர் பாபிலோன் தேசத்தில் தங்கினாலும் யூதர்களில் அநேகர் எருசலேமுக்கு போக எழும்புகிறார்கள். எருசலேமுக்கு போகிற யூதர்கள் தங்களுடைய சொந்த முயற்சியினாலோ தங்களுடைய மாம்சத்தின் பலத்தினாலோ எருசலேமுக்கு போகவில்லை. எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லோரும் எருசலேமுக்கு போக எழும்புகிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய ஆவியினால் வழிநடத்தப்பட்டு எருசலேமுக்கு புறப்பட்டு போகிறார்கள். அப்பொழுது அவர் செர்பாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 4:6. பாபிலோன் தேசத்திலே தங்கி இருக்கிறவர்களில் பலர் முதலாவது பிரயாணத்தின் போது எருசலேமுக்கு திரும்பி போகாவிட்டாலும் அவர்கள் 2வது பிரயாணத்தின் போது எருசலேமுக்கு திரும்பி போகிறார்கள். கர்த்தர் அவருடைய ஆவியை ஏவும் போது அவர்கள் கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து எருசலேமுக்கு திரும்பி போகிறார்கள். எருசலேமுக்கு போகாமல் பாபிலோன் தேசத்திலே குடியிருக்கிற யூதர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு உதாரத்துவமான காணிக்கைகளை கொடுக்கிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய இருதயத்தில் ஏவுகிறார். அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததுமன்றி வெள்ளி பனிமுட்டுகளையும் பொன்னையும் மற்ற வஸ்துக்களையும் மிருக ஜீவன்களையும் உச்சிதமான பொருட்களையும் கொடுத்து அவர்கள் கைகளை திடப்படுத்துகிறார்கள். பாபிலோன் தேசத்திலே குடியிருக்கிற யூதர்கள் தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி போகாவிட்டாலும் அவர்களுக்கும் தங்கள் தேசத்தின் மீது பிரியமும் கர்த்தர் மீது அன்பும் இருக்கிறது. கோரேசு ராஜா சிறையிருப்பில் இருக்கிறவர்களை விடுதலை செய்து ஆணையிட்டது போல இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை அறிவிக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார்.
லூக்கா 4:18-19. மனுஷரில் அநேகர் தங்களுடைய பாவங்களுக்கும் அநீதிக்கும் அக்கிரமங்களுக்கும் அடிமைகளாயிருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்புக்கு கட்டப்பட்டவர்களாயிருக்கிறார்கள். இவர்கள் இயேசு கிறிஸ்துவினாலே விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். தங்கள் பாவங்களுக்கு மனந்திரும்பி விசுவாசத்தினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருகிறவர்கள் எல்லோருக்கும் ஆத்தும விடுதலை வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. தங்கள் பாவங்களுக்கு உண்மையாய் மனம் திரும்புகிற பாவிகளுக்கு கர்த்தர் ரட்சிப்பின் கதவுகளை திறந்து கொடுக்கிறார். அவர்கள் பாவத்தின் விடுதலையிலிருந்து வெளியேறி தேவனுடைய பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற மகிமையான சுதந்திரத்திலே பிரவேசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ அழைப்பு மனுக்குலத்தார் எல்லோருக்கும் பொதுவானது. கோரேசு ராஜா சிறையிருப்பில் இருக்கிற யூதர்களுக்கு விடுதலையை அறிவிக்கிறான். யூதர்கள் விடுதலையின் செய்தியை கேட்டு சந்தோஷப்படுகிறார்கள். ஆனாலும் சிறையிருப்பில் இருக்கிற யூதர்கள் எல்லோரும் பாபிலோன் தேசத்தை விட்டு எருசலேமுக்கு புறப்பட்டு போகவில்லை. யூதர்களில் அநேகர் பாபிலோன் தேசத்திலேயே தங்கிவிட வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். இதுபோலவே இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ செய்தி அறிவிக்கப்படும் போது எல்லோரும் அதை சந்தோஷமாக கேட்கிறார்கள். ஆனாலும் ஒரு சிலர் மாத்திரமே சுவிசேஷத்தின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுகிறார்கள். மற்றவர்களோ தங்களுடைய பாவங்களை நேசித்து அந்த பாவங்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். பாவத்தை விட்டு விலகி வந்தால் பரிசுத்தமாக ஜீவிக்கலாம். மனம் திரும்பாத பாவிகளோ பாவத்திலே பிரியமாக இருக்கிறார்கள். பரிசுத்தமாக ஜீவிப்பது மிகவும் கடினமானது என்று நினைத்து பரிசுத்தத்தை வெறுக்கிறார்கள். பாபிலோன் தேசத்தில் தங்கியிருக்கிற யூதர்கள் எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு காணிக்கைகளை கொடுக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் எருசலேமுக்கு போகாமல் பாபிலோன் தேசத்திலேயே தங்கிவிடுகிறார்கள். இவர்களைப் போலவே ஜனங்களில் அநேகர் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு பொருளாதார உதவிகளை செய்கிறார்கள். ஆனால் அவர்களோ தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்பாமல் தங்களுடைய பாவங்களுக்கு அடிமைகளாகவே இருக்கிறார்கள். பாவத்திற்கு மனம் திரும்பினால் மாத்திரமே ஆத்மா ரட்சிக்கப்படும். ஆலயத்தை கட்டுவதற்கு காணிக்கை கொடுப்பது நல்ல காரியமாக இருந்தாலும் அதனால் ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லை. புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு செவி கொடுக்காதவர்கள் பாவமான பாபிலோனிலே தங்கியிருக்கிறார்கள். பாபிலோன் அழியும் போது பாபிலோனிலே வாசம் பண்ணுகிற பாவிகளும் அழிந்து போவார்கள். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு எருசலேமுக்கு போகிற யூதர்களுக்கு பாபிலோன் தேசத்திலே தங்கியிருக்கிறவர்கள் காணிக்கைகளை கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று கோரேசு ராஜா ஆணையிடுகிறான். அவர்கள் ராஜாவின் ஆணைக்கு கீழ்ப்படிந்து அவர்களுக்கு பொன்னையும் வெள்ளியையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து அவர்களுடைய கைகளை திடப்படுத்துகிறார்கள். அவர்களுடைய பிரயாணத்திற்கு தேவையான உதவிகளை செய்கிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு பொருளாதார உதவிகளையும் செய்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணிய போது எகிப்தின் கொள்ளை பொருட்களால் கர்த்தருக்கு ஆசரிப்பு கூடாரத்தை போட்டார்கள். சாலமோன் ராஜா முதலாவது தேவாலயத்தை கட்டின போது புறஜாதி ஜனங்களை ஆலய கட்டுமான வேலைகளில் பயன்படுத்தினான். இப்போது கர்த்தருடைய ஆலயம் இரண்டாம் முறையாக கட்டப்படுகிறது. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தேவையான பொருட்களை கல்தேயர்கள் கொடுக்கிறார்கள். கர்த்தருடைய கூடாரம் போடப்படும் போதும் அவருடைய ஆலயம் கட்டப்படும் போதும் புறஜாதியாரின் பங்கையும் கர்த்தர் அனுமதிக்கிறார். புதிய ஏற்பாட்டு சுவிசேஷ சபையிலே புறஜாதியாரும் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் என்பதற்கு அடையாளமாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே இந்த சம்பவங்கள் நடைபெறுகிறது.